ஒரு 10 வருஷமாக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து லேர்ன் பண்ணோம். அதை வந்து ரொம்ப சுருக்கமாக வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுவோம், இல்லாட்டினா ஏதாச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க? ஃபேஸ்புக் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் யாராச்சும் ஃபேஸ்புக்கோட விளம்பரத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்கோட விளம்பரத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நியூஸ் பேப்பரில், டிவியில், ரேடியோவில். கூகுள் இவங்களாம் எப்படி வந்து இவ்வளோ மக்களை கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காங்க? அவங்களோட ப்ராடக்டை, அவங்களோட சர்வீஸை. அதை முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்டை இல்லை சர்வீஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதில் ஏதாச்சும் யூனிக்னஸ் இருக்கணும். அந்த ஐடியா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து உங்களோட ஐடியா. இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதே நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து வேலைக்கு வருது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஏன் வந்து மக்கள் வாங்கணும்? எல்லாருமே வீடு கட்டி விற்கிறாங்க, நிறைய பேர் விற்கிறாங்க, இன்றைக்கி ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸ்லாம் விற்கிறாங்க. நீங்கள் கட்டி விற்கிற வீடை வந்து ஏன் வாங்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த யூனிக் பாயிண்ட்டை வச்சு தான் வந்து செல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா செக்மெண்ட்லேயும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுற யூடியூப் சேனலை வந்து ஏன் வந்து ஒருத்தர் பார்க்கணும்? அது வந்து அந்த ஐடியா தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஐடியா. அந்த ஐடியா தான் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான முதல் வழி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஐடியா இல்லாமல் பண்ண நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி பஜார்னு சொல்லிட்டு ASMIBazaar.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியே ஒரு வெப்சைட்டு, பெரிய பெரிய பாலிவுட் நடிகர்கள்லாம் வச்சு விளம்பரங்கள் பண்ணாங்க. நேஷ்னல் லெவல் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய விளம்பரங்கள் பண்ணாங்க. எல்லா மீடியாவில், நியூஸ் பேப்பர், மேகசின் எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் அந்த கம்பெனியெல்லாம் தாங்க முடியல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு யூனிக் ஃபேக்டரும் கிடையாது. எல்லோரும் ஏன்னா அவங்க எதுக்காக போய் ஆஸ்மி பஜாரில் வாங்கணும்? அதோட அவங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் ஆஃபரில் அமேசானில் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன தான் விளம்பரம் பண்ணாலும் அது போய் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க வந்து ப்ரைஸு, நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு வந்துட்டு என்ன நிறைய இந்த கார்பரேட் லெவலில் நிறையா வந்துட்டு இதுக்குன்னு ஒரு வேலை செய்வாங்க. எப்படின்னா மற்ற நம்ம இவங்க எப்படின்னா இவங்களோட சேல்ஸ் வால்யூம் அதிகம் பண்ணுறது. அதாவது ஒருத்தருக்கு விற்று நம்ம வந்துட்டு 100 ரூபா ப்ராஃபிட் பார்க்குறத விட அதை வந்து இன்னும் 100 பேருக்கு நம்ம இப்போ கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இது வந்துட்டு ஒரு இந்த மருதமலை போகிற வழியில் வந்துட்டு ஒரு எல்னி கடை ஒருத்தர் வச்சுருந்தார். அந்த பக்கம் போகும்போது பார்த்தேன், அவர் பார்த்தீங்கன்னா எல்னி வந்து 20 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு, வெறும் 20 ரூபாய்க்கு. பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 30-35 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது அவர் 20 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்க்கும்போது அவர்கிட்ட அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னார் அந்த ப்ரைஸ் கம்மி பண்ணதுக்கப்புறமேட்டு அவரோட சேல்ஸ் வந்துட்டு பல மடங்கு அதிகமாக இருக்காமல். அப்போ வந்து அந்த ப்ராஃபிட் வந்து அவருக்கு அதிகமாகுது. ஓவராலாக வந்து கணக்குப்பட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு அடுத்த ஃபேக்டர் வந்து இது வந்து பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அவங்க வந்து நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஒரு சர்வே பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குங்க, புதுசாக சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களில் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துட்டு 90-95% வந்து ஃபெயிலியர் ஆகுது. பல வகையான தொழில்கள், அது மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் 90-95% வந்து ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் வந்துட்டு பற்றின ஒரு சின்ன நாலேஜு, அது போய் மக்கள்கிட்ட சேர்கிறதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். நம்ம என்ன தான் நல்ல ஐடியாவாக இருந்தாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் ஆரம்பித்து 15 நாளில் மூடிட்டார். அவர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது அந்த ஹோட்டலில் ஆரம்பித்தது. அதனால் அந்த தொழில் ஆரம்பித்து அதை நடத்துறதுக்கான அந்த சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ இருக்கணும். இது வந்து நம்ம யூடியூப் சேனல் பண்ணுறவங்களுக்கும் இதே தான்.
ஏன்னா நீங்கள் ரெண்டு வீடியோ போட்டோன்னே எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிணறு தோன்ற மாதிரி தான், ஒரு சிலவங்களுக்கு வந்து 40 அடியில் தண்ணி வரும், ஒரு சிலவங்களுக்கு 100 அடியில் தண்ணி வரும். ஆனால் நம்ம அதுக்காக நிறுத்திட்டு போனோம்னா நம்ம அவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப இந்த பெரிய கம்பெனிஸில் வந்து இதுக்குன்னே வந்துட்டு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்துட்டு ஒரு இயருக்கான வந்து பிளானை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த ஆடிட்டிங் இயர் முடியும் போது அடுத்த இயருக்கு வரைக்கும் இந்த வருஷம் வந்து நம்ம பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், இந்த செலவில் வந்துட்டு பிரிண்ட் மீடியாவுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், சோசியல் மீடியாவுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யார், இப்போ வந்து நம்ம ஒரு என்ன யூடியூப் சேனலே பண்ணுறோம்னா கூட அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஒர்க்கை வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா நானே எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் அதை எப்படி வந்து இன்னும் நல்லா மேம்படுத்தி கொண்டு போய் சேர்க்குறதில்ல அதை மட்டும் நான் பண்ணிவிட்டு, வேறு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த ப்ராடக்டோட கவரை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அந்த ப்ராடக்டை வந்து நான் வந்துட்டு விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட கன்சல்ட்டிங்கை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வேலைகளை அவங்கள்ட்ட பிரித்து கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் மேம்படுத்த முடியும், நம்மளோட சர்வீஸை வந்து இன்னும் மேம்படுத்த முடியும். அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட அதை நம்ம கொடுத்துடலாம் ப்ரமோட் பண்ணுற வேலையை. இப்படி பண்ணும்போது நம்ம வந்து இந்த சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணலாம். இந்த சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம உதாரணமாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நம்ம வரும்போது இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 2000 பேர் தான் இருந்தாங்களோ. 2000 பேர் வந்து இவ்வளோ பெரிய மக்களை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஆட்சியை கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அவன்கிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ இருந்துச்சு. அது வரைக்கும் நம்மள்ட்ட ஒரு எப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட இருந்த சின்ன சின்ன மன்னர்கள்ட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்காது. இப்போ திடீர்னு ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா போகிறதுக்கு வந்து சண்டை போகிறதுக்கு வந்து யாரெல்லாம் இருக்கவங்களும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன கார்பெண்டரையும் கூட்டிகிட்டு போவாங்க, விவசாயம் பண்ணுறவனையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் என்ன பிரித்தான் வேலையை, நீ பியூனான வேலையை மட்டும் செய்ய, நீ வந்து கலெக்டரா கலெக்டரோட வேலையை மட்டும் செய்ய, நீ வந்து போலீஸ்காரனா போலீஸ்காரனுக்கான வேலையை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க வேலையை. இன்றைக்கி வரைக்கும் அந்த சிஸ்டம் தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்ருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த வந்து ஒரு சிஸ்டமை ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒன்ஸ் அந்த சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து 100 வருஷம் ஆனாலும் அந்த சிஸ்டம் வந்து அப்படியே நிற்கும். இந்த மாதிரியான பிளான் பண்ணி போகிற அந்த பிஸ்னஸ்லாம் தான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. யூடியூப்லேயும் யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பண்ணுறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பண்ணுற சேனல்ஸு, இந்த மாதிரியான பண்ணுற நெட்ஒர்க்ஸ் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு மேலே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. அதனால் இந்த 3 விஷயங்கள்லையும் வந்துட்டு நம்ம கவனமாக இருந்ததுனாலே வந்துட்டு நம்ம எது பண்ணாலும், அதாவது என்ன பிஸ்னஸ் பண்ணாலும், ஏன்னா வந்துட்டு நம்ம ஐடியா இன்றைக்கி தான் இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். முன்னாள்லாம் வந்துட்டு எஃப்எம் ரேடியோ வந்துட்டுப்போ வந்து நிறையா பேர் எஃப்எம் ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கேபிள் டிவி வந்துட்டு அது ஒரு டைமில் இருந்துச்சு, அதில் அட்வர்டைஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. அப்புறம் வந்து தியேட்டரில் அட்வர்டைஸ் பண்ணுறது, அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார், இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா மீடியாவுமே பயன்படுத்தி, நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா என்ன சோசியல் மீடியாவை மட்டுமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில இடங்களில் வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கறது கூட வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் என்னவோ அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு முதல்ல பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா ரீச் பண்ணலாம். க்ரியேட்டராக வரணும், நாங்கள் வந்துட்டு ஒரு நாங்கள் பண்ணுற வீடியோஸ் மூலமாக எங்களோடய என்ன சர்வீஸை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் பண்ணுற வீடியோஸில் என்ன வந்துட்டு யூனிக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அதேமாதிரி தொடர்ந்து செயல் பண்ணணும், ஏன்னா இன்றைக்கி நிறையா காம்படிஷன் வந்துருச்சு. அதனால் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோஸை பார்ப்பாங்க. அதேமாதிரி தொடர்ந்து செயல் பண்ணணும். இது இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நன்றி.